வணக்கம், வாங்க அக்ஷய வீட்டு சமையல். இன்னைக்கு தீபாவளிக்கான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்குறாங்க. வெள்ள அதிரசம் செய்ய போறோம். நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல வெள்ள அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதிரசம் செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த பால் எடுக்கிற பதம் தெரிஞ்சுட்டாவே நமக்கு போதும். வெள்ளம் செய்ய அதிரசம் செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துடலாங்க. பச்சரிசி ஒரு கிளாஸ், வெள்ளம் துருவின வெள்ளம் நம்ம முக்கால் கிளாஸ் எடுத்துக்கணும்னா கரெக்டா இருக்குங்க. இதே நீங்க கிலோ கணக்கில் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் கரெக்டா இருக்கும். ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன், சுக்குத்தூள் அரை ஸ்பூன், நெய் ஒரு ஸ்பூனுங்க. இப்ப அரிசியை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப தண்ணி வடிகட்டிட்டு நம்ம ஒரு துணியில போட்டு அரிசியை காய வச்சிடலாம். அரிசியை ஒரு 15 ஒரு 20 காய வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அரிசி வந்து ஒரு 20 போல் நமக்கு துணியில் போட்டு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு காஞ்சிருக்குங்க. அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக காஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கையில் நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா அரிசியில் நமக்கு ஈரம் இருக்கணும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோங்க. அரைச்சிட்டு சளிச்சிக்கலாம். நம்ம அரிசி அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கண்ணில் இருக்கிற சல்லடையிலேயே நம்ம சளிச்சிக்கலாம். மாவை ரொம்ப இதுக்கு நைஸாக சளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாவே அதிரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவும் இதை மாதிரி பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்த்தோம்னா தான் நமக்கு அந்த மாவில் வந்து நமக்கு அந்த ஈரப்பதம் வந்து இருக்கணும். அதிரசத்துக்கு ரொம்ப அப்படியே காஞ்சி போயிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து அரைச்சி முடித்தோன்னே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மாவை மூடி வச்சிடலாம். மாவு வந்து அதிரசத்துக்கு எப்பயுமே ட்ரை ஆகக்கூடாதுங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். முக்கால் கிளாஸ் வெல்லத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நமக்கு சரியாக இருக்கும். இப்போ வெள்ள தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு டீ ஃபில்டர் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதில் தூசியெலாம் இருக்கும், அதுக்காக நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பாகு காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் டைரெக்டாக வடிகட்டிக்கலாங்க. எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் வெள்ளத்தில். அதுக்கு தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை அது நம்ம இப்போ பாகு காய்ச்சிக்கலாங்க. நம்ம ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பாகு வந்து பதம் பார்த்துக்கலாம். நமக்கு இன்னும் பாகு வந்து பதம் வரலைங்க. ஒரு சாஃப்டாக உருட்டுற மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்துச்சுன்னா பதம் அதான் கரெக்டான பதம். கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் பாகு. இப்போ நான் நல்லா ஸ்டவ்வை சிம் பண்ணியிருக்கேங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம மாவை அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கூட விட்டுடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆன்லேயே இருந்துச்சுன்னா பாகு வந்து இன்னும் முருக ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். அதிரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. அந்த பதம் மட்டும் நமக்கு பாகு பதம் மட்டும் கரெக்டாக வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அதிரசம் செய்கிறதுக்கு. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம நெய் சேர்த்துக்கும் போது மாவோட பார்த்தீங்கன்னா அதிரசம் வந்து ஒரு நெய் நமக்கு நல்லா நெய் வாசனை வரும். அதனால் நெய் கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் மாவை. இப்போ இது வந்து நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடாமல் நம்ம ஒரு துணி எடுத்து வச்சு மூடிக்கலாம். நம்ம மூடி போட்டு மூடணும்னா அதோடைய வேர்வை தண்ணி பட்டு அதிரசம் மாவு கெட்டு போகும். துணி போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடணும். இப்போ இது 24 மணி நேரத்துக்கு நமக்கு நல்லா மாவு ஊறணும். எந்த அளவுக்கு அதிரசம் மாவு நமக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு அதிரசம் நமக்கு நல்லாவே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா ஒரு மாதம் வரைக்கும் கூட அதிரசம் மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையான போது கொஞ்சமாக எடுத்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு 24 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு மாவு லூஸாக வச்சுருந்தோம் இப்போ நல்லா டைட்டாகிடுச்சு. நம்ம கையில் எடுத்தோம்னா மாவு எந்த அளவுக்கு பதம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது மாவு நல்லா. உங்களுக்கு சப்போஸ் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காய்ஞ்சிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு
எண்ணெய் கவரில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெயை கையை தடவிட்டு கொஞ்சோண்டு நம்ம தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் நமக்கு காஞ்சிச்சான்னு பார்க்கலாங்க. நான் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்க்குறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, மாவு மேலே எழும்பி வருது பாருங்கள். இப்போ நம்ம அதிரசத்தை போட்டுடலாம். வெல்லம் போட்டு அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா மாவு மேலே வெந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டு ஒன்று போட்டு போட்டு நம்ம எடுத்துக்கினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. மேலே இதை மாதிரி எண்ணெய் எடுத்து விடும்போது நல்லா அதிரசம் மேலே உப்பி வருது பாருங்கள். அதிரசம் ஸ்டவ்லலாம் வச்சு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் வேலையை. அதிரசத்துக்கு டைம்லாம் எடுக்கவே எடுக்காது. இப்போ நான் அது வெந்துருச்சுங்க. நான் இன்னொன்று போட்டுட்டு அடுத்தது நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வச்சுட்டு நம்ம ஒரு வட்டா எடுத்துகிட்டு அதில் அமைக்க விட்டுடலாம். அப்படியே அதே மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் நமக்கு வந்துடும். அதுக்கு தான் நம்ம அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். இல்லைன்னா அதிரசம் வந்து ஒரே எண்ணெய் கொத்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு பாருங்கள் மாவு எந்தளவுக்கு புளிச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி கண் விழுது. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா அதிரசம் மாவு நல்லா நமக்கு புளிச்சுருக்கு நடத்தும். நல்லா அதிரசமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு 11 அதிரசம் வந்துச்சு. இப்போ நம்ம உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மேலே நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு சுட சுட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மேலே அதிரசம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த அதிரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.